ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேட் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் ஜனவரி மாதத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று மெக்சிகோவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதர் பங்கஜ் சர்மா மெக்சிகோவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதர் பங்கஜ் சர்மா அவர்கள் நெக்ஸ்ட்டு சிற்பி பாலசுப்ரமணியத்தின் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் சிற்பி இலக்கிய விருது யுகபாரதிக்கு வழங்கப்பட்டுள்ளது யுகபாரதி அவர்களுக்கு இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பெயர் மாற்றப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள் என்னென்னு பார்ப்போம் சமீபத்தில் ஜான்சிராணி ரயில் நிலையத்தை வீராங்கனை லக்ஷ்மிபாய் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து இது உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு இதுக்கு முன்னாடி பைசாபாத் ரயில் நிலையத்தை அயோத்தி காண்ட் அப்படின்னு முகல் சராய் ரயில் நிலையத்தை தீன் தயால் உபத்தியாயா சந்திப்பு அப்படின்னு சொல்லியும் பேர் வந்து மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்க நாட்டை சேர்ந்த புலிட்சர் பரிசுகளை பெற்ற எட்வர்டு ஓ வில்சன் அவர்கள் காலமானார் இவரோட புனை பெயர் வந்து டார்வினின் இயல் வாரிசு நெக்ஸ்ட் இவர் என்னென்ன இதுக்கெல்லாம் புலிட்சர் பரிசு வந்து வாங்கியிருக்கார் அப்படின்னா அன்ஹூமன் நேச்சர் அப்படின்றதுக்காக இந்த ஒரு புக்குக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலையும் தி ஆன்ஸ் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையும் புலிட்சர் விருதை வந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட்டு கேரள மாநிலத்தின் அனைத்திந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டத்திற்கு தேசிய இனப்பெருக்க பாதுகாப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அதாவது மண்ணுத்தியில் இருக்கக்கூடியது கேரளாவில் மண்ணுத்தியில் இருக்கக்கூடியது கோழி வளர்ப்பு திட்டம் இது நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சிறந்த நபராக பீட்டா அமைப்பு ஆலியா பட் அவர்களை அறிவித்துள்ளது ஆலியா பட் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான சிறந்த பீட்டா அறிவிச்சிருக்காங்க பீட்டா அப்படின்றதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் நெக்ஸ்ட்டு உலகளாவிய குடும்ப தினம் உலகளாவிய குடும்ப தினம் ஜனவரி ஒன்று உணவு பொருட்களை ஆர்டர் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஆர்டர் செய்கிறதுக்கு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு சதவீதமாக விதிச்சிருக்காங்க இது ஜனவரி ஒன்னுல இருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அதே மாதிரி இரு சக்கர மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் அனைத்து விதமான காலணிகளுக்கு ஜிஎஸ்டி பன்னிரெண்டு சதவீதம் நெக்ஸ்ட் சிபிர் என்ற அணுசக்தியால் இயங்கக்கூடிய புதிய கப்பலை ரஷ்ய நாடு உருவாக்கி உள்ளது இந்த சிபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் வந்து பனிக்கட்டிகளை கூட அதாவது கடல்ல போறப்ப அந்த இடையில பனிக்கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை கூட உடைக்கக்கூடிய திறன் படத்தவையா இருக்கு எது அப்படின்னா சிபிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் இதை அணுசக்தியால் இயங்கக்கூடியது இதை ரஷ்ய நாடு வந்து தயாரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான அதிக குற்றங்கள் பதிவாகி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா நடந்திருக்கு அதில் ஃபஸ்ட் இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் ரெண்டாவது டெல்லி மூன்றாவது மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் பிரிக்ஸ் வங்கியின் நான்காவது புதிய உறுப்பினராக எகிப்து நாடு இணைந்துள்ளது இது மொதல் மூன்று நாடுகள் இருக்கு அப்ப இதுதானே நாலாவது நாடா எகிப்து இருக்கு அப்ப மொதல் மூன்று நாடுகள் என்னென்ன அப்படின்னா வங்கதேசம் யுஏஇ மற்றும் உருகுவே ஃபர்ஸ்ட் வங்கதேசம் இணைஞ்சிச்சு ரெண்டாவது யூஏஇ மூன்றாவது உருகுவே இப்ப சமீபத்துல எகிப்து நாடும் சேர்ந்துருக்காங்க நெக்ஸ்ட் செயற்கை நுண்ணறிவு நீதிபதியை சீனா நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி உள்ளார்கள் அதாவது ஒரு ஆள் கிடையாது இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு ஒரு கம்ப்யூட்டர் மூலமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோர்ட்டில் எப்படி வந்து ஜட்ஜு வந்து நமக்கு வந்து தீர்ப்பு சொல்றாரோ அதே மாதிரி இங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் மூலமாவே செயற்கை நுண்ணறிவு மூலமா ரோபோ மூலமா என்ன செய்கிறாங்கன்னா தீர்ப்பு வந்து வழங்குறாங்க அந்த மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவு நீதிபதியை சீன நாடு வந்து உருவாக்கியிருக்கு இதோட துல்லிய தன்மை ஏழு சதவீதம் அக்யூரேட்டாக வந்து தீர்ப்பு சொல்லுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிரிட்டனின் மிக பழமையான மற்றும் முதன்மையான விருதான சர்பட்டம் சமீபத்தில் பிரிட்டனின் முன்னாள் பிரதமரான டோனி பிளேயருக்கு வழங்கப்பட்டது இந்த பட்டம் எப்பத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் உருவாக்குனாங்க அந்த சர்பட்டம் இப்ப சமீபத்துல டோனி பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சர்வதேச நன்மகத்தன்மை குறியீடு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க சர்வதேச நம்பகத்தன்மை நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா நம்பகத்தன்மையில முதல் இடத்துல மலேசியா இருக்கு ரெண்டாவது இடத்துல இந்தியா மூன்றாவது இடத்துல ஸ்வீடன் அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மலேசியா இந்தியா ஸ்வீடன் இவங்க மிஸ்ஸை நம்பலாம் அப்ப மலேசியா இந்தியா ஸ்வீடன் இவங்க தான் நம்பகத்தன்மை குறியீட்டில் முதலிடம் இதில் வாரியாக பார்க்குறப்ப மருத்துவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க நம்பலாம் அப்படின்றப்ப மருத்துவர்களை நம்பலாம் ரெண்டாவது வந்து விஞ்ஞானிகள் மூன்றாவது ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நண்பக தம் தன்மையில் வாரியாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு மருத்துவர்கள் பார்த்தோம் ரெண்டாவது விஞ்ஞானிகள் பார்த்தோம் மூன்றாவது ஆசிரியர்கள் பார்த்தோம் இந்த லிஸ்ட்லேயே லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது அரசியல்வாதிகள் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது அரசியல்வாதிகள் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் கலாச்சார அக அகாதமியின் இசை செம்மல் விருது அருணா சாய்ராமு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கலாச்சார அகாதமியின் இசை செம்மல் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அருணா சாய்ராம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சூரியனார் கோவில் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குருவான மகா சன்னிதானமான ஸ்ரீலஸ்ரீ சங்கரலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முக்தி அடைந்தார் இது வந்து இந்த வந்து இவரோட தான் இவர் வந்து சமீபத்தில் முக்தி அடைஞ்சிட்டாரு இவர் வந்து இருபத்தி ஏழாவது குரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதில் குழந்தைகளுக்கு எதிரான அதிக இணையவழி குற்றங்கள் பதிவாகியுள்ள மாநிலங்கள் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் மூன்றாவது கர்நாடகா ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் மூன்றாவது கர்நாடகா

அதாவது பெண்களோட திருமண வயசை இருபத்தி ஒன்றா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா வந்து கொடுத்துருக்காங்க அதை ஆய்வு செய்யக்கூடிய நாடாளுமன்ற நிலைமை குழுவோட தலைமை யார் தலைமையில் இருக்கு அப்படின்னா இப்போ வினை ஹஷ் ஹஸ்ரபுத்தே இவரோட தலைமையில் வந்து இருக்குது இவரோட தலைமையில் வந்து இந்த குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜனவரி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினைந்து முதல் பதினெட்டு வயது உடைய குழந்தைகளுக்கு கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழகத்தோட முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கோவேக்சின் தடுப்பூசி ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து செலுத்துகிறாங்க நெக்ஸ்ட் அணு ஆயுத போரில் ஈடுபடக்கூடாதென ஐந்து நாடுகள் சமீபத்தில் கூட்டறிக்கையை வெளியிட்டன எந்த அந்த அஞ்சு நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் சைனா பிரான்ஸ் ரஷ்யா ஏ பிசிஎஃப்ஆர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அமெரிக்கா பிரிட்டன் சைனா பிரான்ஸ் ரஷ்யா இவங்க தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ஆயுத போர்லையும் அணு ஆயுத போர்லையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டறிக்கையை வெளியிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியா ஐந்து லட்சம் டோஸ் கரோனா தடுப்பூசிகளை மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு அஞ்சு லட்சம் டோஸ் கரோனா ஊசிகளை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கட்டமாகவும் அஞ்சு லட்சம் கரோனா தடுப்பூசிகளை வழங்க இருக்காங்க நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேஜர் தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார் எந்த மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்துல தயான்சந்த் விளையாட்டு பல்கலைக்கழகம் நெக்ஸ்ட் இஸ்ரேலில் பேட்டா டேக்வா நகரில் புளோரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை கரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய வகை கரோனா வைரஸ் அதாவது ப்ளோரேனா புளோரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய கரோனா வைரஸ் இது வந்து இஸ்ரேலில் கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ளூ ஃபீவர் சொல்றோம்ல ப்ளூ காய்ச்சல் அதே மாதிரி கரோனா வைரஸ் கரோனா வைரஸ் இது ரெண்டும் கலந்த தான் இந்த புளோரோனா இருக்கு தான் ப்ளூ பிளஸ் கரோனா வைரஸ் ப்ளோ ரோனா அப்படின்னு சொல்லி இதோட பேரை வந்து வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவின் முதல் பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய அமெரிக்கர் அசோக் எல்லு அசோக் எல்லு அவர்கள் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது சார்க் மாநாட்டை நடத்த பாகிஸ்தான் நாடு தயாராக உள்ளது பத்தொன்பதாவது சார்க் மாநாட்டை நடத்த தயாராக உள்ள நாடு பாகிஸ்தான் நாடு பாகிஸ்தான் நாட்டோட அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேசி அவர்கள் இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஷா முகமது குரேசி அவர்கள் இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக இந்த சார்க் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா பதினெட்டாவது சார்க் மாநாடு நேபாளத்தில் காத்மண்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நேபாளம் காத்மண்டில் நடந்துச்சு அது பதினெட்டாவது சார்க் மாநாடு சார்க் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆப்கான் வங்கதேசம் பூடான் இந்தியா மாலத்தீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை இதுதான் சார்க் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் நெக்ஸ்ட்டு போலந்தில் நடைபெற்ற உலக ப்ளீஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி போலந்தில் உலக பிளிஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு அதில் மகளிர் பிரிவில் யார் யார் சாம்பியன் அப்படின்றத பார்க்க போகிறோம் பிபிசாரா பயோவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து கஜகஸ்தானை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட்டு கோனேரு ஹம்பி இந்தியாவை சேர்ந்தவங்க இவங்க ஐந்தாவது இடம் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் பிரிவில் மேக்ஸிம் வச்சியார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மேக்ஸிம் வச்சியார் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு லோர்கா ஓப்பன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ஸ்பெயினில் நடந்துச்சு இதில் பி இனியன் அவர்கள் மூன்றாவது இடம் வாங்கியிருக்காங்க அலெக்சாண்டர் ஃபியர் பிரேசிலை சேர்ந்தவர் முதலிடம் ஃபஸ்ட்டு வந்து அலெக்சாண்டர் ஃபியர் இவர் பிரேசிலு இனியன் அப்படின்றவங்க இந்திய நாட்டை சேர்ந்தவர் இவர் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த குவின்டன் டிகாக் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க குவின் டின் டிகாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குவின்டன் டிகாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர் இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு யூன் நைன்டீன் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபையில் நடந்துச்சு இதில் யார் வின்னர்னா நம்ம இந்தியா டீம் வின்னர் ரன்னர் வந்து இலங்கை டீம் வின்னர் இந்தியா டீம் ரன்னர் இலங்கை டீம் இதுவரைக்கும் இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி யூ நைன்டீன் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒன்பது முறை நடந்திருக்கு இதுல நம்ம இந்தியா டீம் எட்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க இப்ப வாங்கினது எட்டாவது முறையான சாம்பியன் பட்டம் ஒன்பது முறையில எட்டு தடவை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் போட்டிகளில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆட்டத்தின் போது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷபி இருநூறாவது விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் முகமது ஷமி அவர்கள் விக்கெட்டு விக்கெட்டை எத்தனாவது ஆட்டத்தில் வீழ்த்தினாரு அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாவது ஆட்டத்தில் டெஸ்ட் போட்டிகளில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆட்டத்தின் போது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இரநூறாவது விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் நெக்ஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த முகமது ஹபீஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளார் முகமது ஹபீஸ் அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் இவர் வந்து சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற போகிறதா சொல்லியிருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி டெஸ்ட் டெஸ்ட்டு கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் முப்பத்தி ரெண்டு தடவை ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருக்காரு நைன் டைம்ஸ் வந்து தொடர் நாயகன் விருது வாங்கியிருக்காரு முப்பத்தி ரெண்டு தடவை ஆட்ட நாயகன் விருதையும் ஒன்பது முறை தொடர் நாயகன் விருதையும் வாங்கியிருக்காரு இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜனவரி மாதத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தேங்க்யூ